ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மூணு. இன்றைக்கி நம்ம எந்த வெப் சீரிஸோட ரிவ்யூ பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா மாஸ்கோயட். இந்த வெப் சீரிஸோட ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ணி நம்புகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாஸ்கோயட் 2023 தமிழ் டப்பில் எம்எக்ஸ் பிளேயரில் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு மிஸ்ட்ரி கிரைம் த்ரில்லர் ட்ராமா சீரிஸ். ரிஷ் தலக்னு ஏகப்பட்ட பேர் இந்த வெப் சீரிஸில் நடிச்சிருக்காங்க. இந்த வெப் சீரிஸோட ஷார்ட் அண்ட் ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வெப் சீரிஸோட ஷார்ட் அண்ட் ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரெசார்ட்டில் ஒரு பொண்ணு மர்மமான முறையில் இறந்து கிடக்கிறா. அந்த ரெசார்ட்டில் இருக்கக்கூடிய மூணு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தண்ணி அடிச்சுட்டு வீக்கெண்டானா ஜாலியாக இருக்கிறதுக்காக வந்துட்டு போவானுங்க. அந்த மாதிரி டைமில் இவங்க கூட வந்த ஒரு பொண்ணான ஜாஸ்மின் இறந்து போயிடுறா. அது அது மட்டும் இல்லாமல் அந்த ரெசார்ட்டுக்கு அந்த மூணு பேரோட ஒய்ஃபுமே வராங்க. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ட்ராஜடி ட்ராமா என்ன, இந்த ஜாஸ்மினை யார் கொலை பண்ணது, அந்த கொலையை எப்படி இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து மறைச்சாங்கிற ஒரு மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் ட்ராமா சீரிஸுங்கிறத மறந்துடாதீங்க. ஷார்ட் அண்ட் ஷூட்டாக 5 எபிசோட்குள்ளே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. 18 சீரிஸ் தான். தனியாக பாருங்கள். ஃபேமிலியோட பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் சார். எப்படி ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ் அப்படிங்கிற நீட்டாக ப்ராப்பராக லிப்ஸிங் கூட பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது ஃபஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே சூப்பராக இம்ப்ரெசிவாக நடிச்சிருந்தாலும் ரமேஷ் தெலுக்கோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இம்ப்ரெசிவாக நீட்டாக நடிச்சிருக்காருங்கிறது இந்த சீரிஸ் பக்கம் நீங்களும் நோட் பண்ணுவீங்க. தேர்ட் ஃபஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டோரி ஸ்க்ரீன் பே. ஸ்டோரியை பொறுத்தவரைக்கும் ஒரு மர்டர் மிஸ்ட்ரி கிரைம் த்ரில்லர் ட்ராமா ஸ்டோரி தான் எடுத்து நரேட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த சீரிஸை பார்க்கும்போது எங்கேருந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா மலையாளம் ரிலீஸ் ஆன மோகன்லாலோட 12th மேன் மூவியை அப்படியே இன்ஸ்பயர் பண்ணி சுட்டு வெப் சீரிஸை எடுத்து வச்சிட்டிங்களாடா பாவீங்களாங்கிற மாதிரியான ஒரு நரேஷனை தான் இங்கே நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். ஸ்க்ரீன் பே அந்தளவு இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக இல்லை. ஒரு ஸ்லோ பண்ண த்ரில்லர் ட்ராமா தான். சிம்பிளாகவும் ஃப்ளாட்டாகவும் தான் இருந்துச்சு. பட் டீசென்ட் வாட்ச் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் நீட்டாக இருக்குது. இந்த சீரிஸோட சினிமோகிராஃபி கரெக்டான கலர்ஃபுல்லான விஷுவல்ஸ் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. எதுவுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு டெக்னிக்கல் டீம் கரெக்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்கிறது இந்த சீரிஸ் பார்க்கும் நோட் பண்ணுவீங்க. ஸோ இந்த சீரிஸோட நோட்டபிளான ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மர்டரை சுற்றி நடக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் ஃப்ளாஷ்பேக் எல்லாமே ஓகேவா பர்ஃபெக்டாக இருந்ததுனால டீசென்ட் வாட்ச் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம். ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒட்டுமொத்தமாக சீரிஸே 2.5 மணி நேரத்துக்குள்ள இருந்தாலும் ஸ்லோவாக இருந்த மாதிரி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். நிறைய சீன்ஸ் ப்ரெடிக்டபிளாக சிம்பிளாக ஓவர் ட்ரமேட்டிக்காக போயிடுச்சு. ஏன்னா இதுவுமே ஒரு லோ பட்ஜெட் மினிமலிஸ்டிக் ஸ்லோ பண்ண த்ரில்லர் ட்ராமா சீரிஸுங்கிறத மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் சீசன் டூக்கு லீட் கொடுத்து முடிச்சிருந்தாலும் சீசன் ஒன்லேயே நிறைய விஷயம் ரொம்ப இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சு. அதுக்கான சீசன் ஒன்ல நிறைய விஷயம் ரொம்ப இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சு. அதுக்கெல்லாம் சீசன் டூவில் லீட் கொடுத்து வச்சிருக்காங்கிற மாதிரி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். சீசன் டூ வருமா வராதாங்கிறத வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஸ்க்ரீன் பேயோட ரைட்டிங் இன்னுமே பெட்டராக இருந்துக்கலாம். கேரக்டரைசேஷன் எல்லாமே ப்ராப்பராக எஸ்டாப்ளிஷ் பண்ணி நீட்டான ஒரு ரைட்டிங்கில் கொண்டு போயிருந்தாலும் எந்த ஒரு விஷயமே இவங்க ப்ராப்பராக டீட்டெயிலுங்க ஆழமாக சொல்லாமல் விட்டுட்டாங்க. எல்லா விஷயத்தையுமே மேலோட்டமாக கிளிம்ஸாக ஒரே சீனில் எக்ஸ்பிளைன் பண்ண நினச்ச எல்லாத்தையுமே ஒரு ப்ராப்பரான சீக்வன்ஸில் ரீஅரேஞ்ச் பண்ணி சொல்லியிருக்கலாங்கிறது என்னோட ஒரு பர்சனல் தாட்டாக இருந்துச்சு. நாலு இந்த ஸ்க்ரீன் ப்ளே கட் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய சீன்ஸை ரேண்டமாக ப்ளேஸ் பண்ணி வச்சிட்டாங்க. வீக்கில் டைம் இருந்தால் போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான டீசென்ட் வாட்சான ஒரு வெப் சீரிஸ் தான் இந்த மாஸ்கோயட் எம்எக்ஸ் பிளேயில் தமிழ் டிவிஷன் அல்பா இருக்கு. 18% மறந்தாதீங்க. இந்த மாஸ்கோயர் வெப் சீரிஸ் நம்ம தரக்கூடிய ரேட்டிங் அளவு கேட்டிங்கன்னா 6.8/10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கம்பெனி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வீடியோ பிடிக்க மாதிரி டிஸ்லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி மூவி அப்டேட்ஸ் உங்களுக்காக. சி யூ அண்ட் லவ் யூ வெல்.